வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். லைவ் ட்ரேட் அப்டேட்டில் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் நோக்கி ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. கன்ஃபார்மாக மேல் நோக்கி தான் வந்து இன்றைக்கி போகும். ஆல்ரெடி நேற்று வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே பாருங்கள். நேற்று வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்று வந்து எடுத்து வச்சுருக்கோம். மூணு லாட் வந்து 3000 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கோம். டாடா மோட்டார்ஸில் இன்றைக்கி வந்து ஒரே டேரக்ஷன் வந்து போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸு பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் சார்ட்டு தான் அது. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ஒன் சைட் டேரக்ஷன் மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரே டேரக்ஷனில் கால் வந்து 3000 ரூபாய்க்கு எடுத்த கால் ஆப்ஷன் வந்து இப்போ எவ்வளோ விலை இருக்குது பாருங்கள். 3.50 எடுத்தது வந்து இப்போது 4 ரூபா கிட்ட வந்துச்சு. 4 ரூபா இருக்குது. 5.50, 6.50, 7 ரூபா போட்டிருக்கோம். 7 ரூபா சான்சஸ் வந்து இருக்குது. 3 லாட் கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். பெரிய லெவலில் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெண்டுமே வந்து பை டென்னில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எது பார்த்திங்கன்னா மாருதி, அப்புறம் வந்து ஹீரோ மோட்டார்ஸ். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து போயிட்டே இருப்பாங்க. மாருதி அண்ட் ஹீரோ மோட்டார்ஸ். மாருதி வந்து 8,800 கால் வந்து 105 ரேட் எடுத்திருக்கோம். இப்போ 120 வரை ஹை வந்துச்சு. 125, 130, 12:30 ஹை கட் பண்ணினே இருப்பாங்க. 4 லாட் எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி பாரதி ஏர்டெல் வந்து 1690, சாரி பாரதி ஏர்டெல் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. பாரதி ஏர்டெல் வந்து எவ்வளோ கால் கொடுத்தனா இங்கே பாருங்கள். பாரதி ஏர்டெல் வந்து 770 கால் வந்து 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 770 கால் இங்கே அப்டேட் பண்ண, 770 கால் 6 ரூபா 30 சார் ரேட் கட்சியத்துக்கு 630 ரேட்டு வந்து கிடச்சிது. அதுவும் இன்றைக்கி ஒரே டேஷனி போயிட்டே இருக்கும். அப்புறம் ஹீரோ மோட்டார்ஸ் 2460 காலம் வந்து 27 ரூபாய்க்கு 4 லாட்டு, அதுவும் இன்றைக்கி ஒரே டேஷன். இன்றைக்கி மூணுமே இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி ஒரே டேஷனி போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த டாடா மோட்டார்ஸ் டார்கெட் நோக்கி வந்து போகுது. எம்எம் ஃபைனான்ஸும் இன்றைக்கி பெரிய டார்கெட் கொடுக்கும். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்றைக்கி வந்து ஒன் சைடு டேரக்ஷன் இனிமேல் நோக்கி போயிட்டே இருக்கும். கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பைனா பையில தான் இருக்கும். வந்து திரும்பத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்து லெஸ் கிடையவே கிடையாது. மேலே தான் போகும். இன்றைக்கி இன்ட்ராடேல எடுக்கிற ஸ்டாக், இன்ட்ராடேல எடுக்கிறவங்க இன்றைக்கி மாருதி மட்டுமே எடுங்க. 50,000 கேபிட்டல் வச்சுருக்கோம். மாருதி மட்டுமே எடுங்க. மேற்கொண்டு கேபிட்டல் வச்சுருக்கோம். இது எல்லாமே எடுங்க. பாரதி ஏர்டெல் ஹீரோ மோட்டர்ஸ் எல்லாமே எடுங்க. ஸோ இது எல்லாம் இன்ட்ராடேலுக்கும் இந்த வீடியோ அமைச்சி விடுங்க. எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.